நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி 2 கொரிந்தியர் 2:15. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவின் நற்கந்தமாய் நாம் விளங்கும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை உலகத்திற்கு உப்பாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், உலகத்திற்கு வெளிச்சமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். மலை மேல் இருக்கிறதான ஒரு பட்டணமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு கலங்கரை விளக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவின் நற்கந்தம் என்ன என்றால் என்ன என்று சொல்லி நாம் சிந்திப்போமானால், கர்த்தருக்காய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழும் சாட்சியின் ஜீவிதம் தான் கிறிஸ்துவின் நற்கந்தம். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே எவ்வளவு பரிசுத்தமாய் வாழுகிறோம், கர்த்தருக்கு முன்பதாக எப்படிப்பட்டதான உண்மையுள்ள ஜீவிதம் செய்கிறோம், கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதுதான் கிறிஸ்துவின் நற்கந்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதும் மாசற்றதும் கரைதிரை அற்றதுமாய் இருக்குமானால், நம்மை காண்கிறவர்கள் நம் மூலமாய் கிறிஸ்துவின் நற்கந்தத்தை காண்பார்கள், நம்மை காண்கிறவர்கள் நம் மூலமாய் கிறிஸ்துவை காண்பார்கள். நற்கந்தத்தை குறித்து எந்த இடத்திலும் விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நற்கந்தம் நான் மனம் வீசுகிறேன், என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்திலே நறுமணம் இருக்கிறதோ அங்கே வண்டுகள் தேடி கடந்து வரும். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு பரிசுத்தமாய் வாழுகிறதான கர்த்தருடைய பிள்ளை, சுத்த ஜீவிதம் செய்து சாட்சியாய் வாழுகிறதான தேவ பிள்ளை, அவர்கள் தங்களை குறித்து பிரசித்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வாய் அவர்களை குறித்து பிரசித்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சாட்சியுள்ள ஜீவிதம், அவருடைய பரிசுத்தமான வாழ்வு, கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் ஜீவிக்கிறதான ஜீவிதம், அது அவர்களை கொடுத்து குறித்து சாட்சி கொடுக்கும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஒரு துர்க்கந்தம் வீசுகிறதான வாழ்வாய் காணப்படுகிறது. துர்வாசனை. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாலும், பல நேரங்களில் அவருடைய வாழ்வு ஒரு தாறுமாறான வாழ்வாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்கிறார்கள். பொய், லஞ்சம், உண்மையில்லாத வாழ்வு, விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்டதான அசுத்த கிரியைகளை நடப்பிக்கிறதான ஒரு வாழ்வாய் காணப்படுகிறதுனாலே கர்த்தருடைய நாமம் அதிகமாய் தூஷிக்கப்படுகிறது. இவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு பதிலாக தேவநாமம் தூஷிக்கப்படுவதையும் நிந்திக்கப்படுவதையும் அவமதிக்கப்படுகிறதையும் நாம் காண முடிகிறது. 2 கொரிந்தியர் 2:14 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். என கருமையான தேவ ஜனமே, கர்த்தரை அறிந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் வாசனையை பரப்புகிறதான பிள்ளைகளாய், கிறிஸ்துவின் வாசனை நம்மிலிருந்து வெளிப்படுகிறதான ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோமானால், நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், 8:24 நாம் வாசிக்கிறோம், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதர் விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்று சொல்கிறார். இங்கே பிளேயாம் கண்மலை உச்சியில் நின்று கொண்டு கானானை நோக்கி பிரயாணப்பட்டு கடந்து வந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பார்த்தான். அவன் அந்த ஜனங்களை இவ்விதமாய் அவர் அழைக்கிறார், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் ஏற்கனவே தம்முடைய ஜனத்தை ஒலிவமர கன்று என்றும் அத்திமரம் என்றும் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி என்றெல்லாம் ஒப்பிட்டிருக்கிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் குறிப்பிடும் போது கர்த்தர் நாட்டினதான சந்தன மரங்கள் என்று தம்முடைய ஜனங்களை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம்.
அப்படி என்ன சந்தன மரத்தில் விசேஷம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், சந்தன மரத்தின் ஒவ்வொரு பாகங்களும் நறுமணம் நிறைந்ததாக இருக்கிறது. சந்தன மரத்தின் வேர், அடிமரம், அதனுடைய இலைகள், கிளைகள், அதனுடைய பூக்கள் எல்லாமே வாசனை நிறைந்ததாக இருக்கிறது. சந்தன மரம் முரசப்படும் போது அதிலிருந்து வாசனை வீசுகிறது. இறக்கருமையான தேவ ஜனமே, ஆண்டவரால் மீட்கப்பட்டதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு சந்தன மரமாயிருக்கிறோம். உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது நாம் ஒரு சந்தன மரத்தை போல வாசனை கொடுக்கிற மரமா இருக்கிறோமா? சந்தன மரத்தை போல வாசனை கொடுக்கிறதான ஒரு வாழ்வு வாழுகிறோமா? நம்முடைய வாழ்வு அப்படி இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்வை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உபத்திரவங்களின் நடுவில், பாடுகளின் நடுவில் நம்முடைய ஆவியின் கனிகள் நம்மளே வெளிப்பட வேண்டும். உபத்திரவங்களின் நடுவில் தேவனை பார்த்து முறுமுறுக்கிற பிள்ளைகளாக அல்ல, உபத்திரவங்களின் நடுவில் நம்முடைய நற்கந்தம், ஆவியின் கனிகளாகிய நற்கந்தம் நம்மளிருந்து வெளிப்படுமானால் உண்மையாகவே கர்த்தன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இன்னும் நான் பார்க்கும்போது இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லும்போது பரிமள தைலத்தின் வாசனைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1:3 வாசிக்கிறோம், உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். பரிமள தைலங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள் குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய குணாதிசயங்கள் அது விசேஷமானது. அன்பு, தாழ்மை, அவருடைய மனதுருக்கம், அவருடைய காருண்யங்கள், அவருடைய எல்லா சுபாவங்களும் இனிமையானவைகள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்ததான 33.5 வருடங்களும் அவருடைய குணாதிசயங்களின் வாசனை பூமியிலே வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், அநேக அதிசயங்களை செய்தார், அநேக அற்புதங்களை நடப்பித்தார். அவரிடத்திலே கடந்து வந்த எல்லாரும் விடுதலை பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய அற்புதங்களை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே பரிமள தைலம் போல வாசனை நிறைந்ததாக இருந்தது. சிலுவையில் அவர் தொங்கின போது அவர் பேசிய வார்த்தைகள் நற்கந்தம் நிறைந்ததான வார்த்தைகளாக இருந்தது. அன்பின் வார்த்தைகள், மன்னிக்கிற வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு கடந்து வந்தது. ஆண்டவரை தரித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவருடைய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறியிருக்கிறோம். கிறிஸ்துவில் இருந்த சுபாவங்கள் நம்மளே கடந்து வரட்டும். மன்னிக்கிற சுபாவங்கள், அன்பு செலுத்துகிற சுபாவங்கள், பிறரை நேசிக்கிற சுபாவங்கள் நம்மளே கடந்து வரட்டும். இன்றைக்கு தேவ சமூகத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நீங்கள் கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறதான பிள்ளைகளாக இருக்கிறீர்களா, இல்லை துர்வாசனையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். கிறிஸ்துவின் வாசனை நம்மிலே வெளிப்படும்படியாய், கிறிஸ்துவின் அர்க்கந்தம் நம்மிலிருந்து வெளிப்படும்படியாய், அப்படிப்பட்டதான குணாதிசயங்கள், கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்மிலே கடந்து வரும்படியாய் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமா? நம் மூலமாய் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும்.